உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோழி பிரசன்னத்துக்கும் ஏஎல்பிக்கும் லிங்க் உண்டா கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ உங்களை வச்சுட்டு அந்த நிகழ்வுகளை பின்னாடி போய் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறதுனா ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏஎல்பியில பிரஷ்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதாவது நீங்க ஜாதகம் எதுவுமே டைம் தெரியாதுட்டீங்க தெரியல அதுல ஏஎல்பி ல வந்து நூத்தி இருபது நம்பருக்குள்ள ஒரு நம்பரை சொல்ல சொல்லுவோம் உங்கள்ட்ட தெல்ல தெளிவாக ஏஎல்பி பிரச்சனை முறையில பார்க்கலாம் அதற்கும் குருஜி வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை தான் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி பர்ஃபெக்டா சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் ஏஎல்பி பிரச்சினத்தோட தனித்தன்மை ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதே ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே அப்போ அதுக்குள்ளே ஏதாவது விஷயம் கண்டிப்பாக உண்டான கணக்கு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை ஏல்பு படிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் பிரச்சனை போட்டு தான் சொல்லணும் இல்லை இருந்து ஒரு நம்பரை வாங்கிட்டு அதற்கு நாங்கள் கேள்விகள் கேட்குறோம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அந்த நம்பர்லேருந்தே நாங்கள் பிரச்சனை சொல்கிறோம் அது கரெக்டாக இருக்குது தான் உண்மை

ஏஎல்பி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டே வராங்க ஸ்ரீகுரு குரு உமா வெங்கட் அவர்கள் அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் ஏஎல்பி சம்பந்தமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் இப்போ வந்து சில பேத்துக்கு வந்துட்டு பிறந்த ஜாதகமே இருக்காது பிறந்த தேதி தெரியாது பிறந்த நாள் தெரியாது ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஏஎல்பி ஜோதக ஜோதிடம் பார்ப்பாங்க சில பேர் வந்து சோழி பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோழி பிரசன்னத்துக்கும் ஏஎல்பிக்கும் லிங்க் உண்டா சூப்பர் கிறிஸ்டின் அதாவது ஏல்பியில் வந்து பிரஷ்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம ஏல்பியோட மெத்தட் கண்டுபிடிச்சதே புதுவுடை மூர்த்தி சார் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது சொல்லலாம் முதல்ல அவருக்கு கோடான கோடி நன்றியை தான் முதல்ல நம்ம தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லக்கூடியது ஏஎல்பி மெத்தட் ஃப்யூச்சர் நிகழ்வுகளை சொல்லக்கூடியது கடந்த காலத்தை சொல்லக்கூடியது இன்றைக்கி கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அந்த நிகழ்வை உங்கள் உங்களை வச்சுட்டு அந்த நிகழ்வுகளை பின்னாடி போய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறதுனா ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏஎல்பியில் பிரஷ்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதாவது நீங்கள் ஜாதகம் எதுவுமே தெரியாதுன்ட்டிங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் தெரியல டக்குன்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்க நீங்கள் பதட்டமான நிலையில் ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்குண்டான பதில் அப்படிங்கிறது சோழி பிரச்சனம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதில் ஏஎல்பியில் வந்து ரேண்டம் ஒரு பிரச்சனை போடுவோம் வேண்டாம் அப்படின்னா நூற்றி இருபது நம்பருக்குள்ள ஒரு நம்பரை சொல்ல சொல்லுவோம் உங்கள்கிட்டயே நம்பர் சொல்ல சொல்லி நீங்கள் சொல்ற நம்பர் தான் உங்களோட ஆரூட லக்னம் அப்படிங்கிறது அங்கே கணிக்கப்படுகிறது அந்த லக்னத்தை வச்சு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதற்கு தகுந்த பதில் முடியுமா முடியாதா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் அவருக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு ராத்திரி ஒரு பொதுவாக பன்னிரெண்டு மணிக்கு மேலே பிரஷனம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது சூரியன் மறைந்த பெண் உச்சியிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் பிரஷ்னம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது நீதி ரொம்ப ஒரு அர்ஜென்ட் ஒரு டென்ஷனான நிலை ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பரிகாரங்களுக்காக பரிகார பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும் ராத்திரிகள் நேரங்களில் அப்போ அந்த ஆவாகன முறைகள் சரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை பார்ப்போம் அப்போ இம்பார்ட்டன்ட் டைம்ல மட்டும்தான் பிரச்சனம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கணித முறை இருக்குது அந்த நேரத்தில் பார்ப்போம் ஒரு நண்பர் கேட்குறாரு இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு எல்லாருக்கும் இடம் போட்டுட்டாங்க எனக்கு எந்த இடம் என்பது எனக்கு தெரியல அப்படிங்கிறது அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி லெவல் ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஏன்னா அவரோட ஃபியூச்சர் லைஃப் எக்னாமிக்கலில் அவரை அங்கே முடிவு பண்ணணும் அதற்கு வேறு தகுந்த முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அந்த ஜாதகருக்கு அப்போ அவங்க கேட்டாங்க எங்கிட்ட கேட்டாங்க நைட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஈவினிங் போல் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்போ முடியல கொஞ்சம் நேரம் கழியட்டும் உங்களை நான் நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் பதட்டமான சூழ்நிலையில் அந்த ஜாதகர் இருந்தார் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டப்போ நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவரோட அலுவலகம் எந்த இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய கேள்வி நான் சொன்னேன் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ள அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் பேங்கில் தான் வேலை பார்க்குறாங்க உங்கள் பேங்க் நியர் பையாக ஒரு கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அப்படிங்கிறது இருக்கும் டெம்பிள்ஸ் மசூதி மாஸ்க் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அவங்களுக்கு அவங்க லெவலில் சர்ச் பண்ணும்போது தெரியுமே எந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க மறுநாள் காலம்பரை பதினோரு மணிக்கு என்னை கூப்பிடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களை எனக்கு ஆஃபீஸ் மாற்றம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு சொன்ன இடத்துலையே நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் அது வந்தது அதுவும் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருக்குது அது பக்கத்தில் தான் எனக்கு ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த நேரம் நீங்கள் கேட்டிங்கல்லவா சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும் அவங்க வேலை மாற்றம் வேலை அலுவலகம் இந்த மாதிரி தான் அமையும் அப்படிங்கறத கூட நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கறதான் இந்த நிகழ்வை நான் சொன்னேன் ஏன்னா தெல்ல தெளிவாக ஏஎல்பி பிரச்சனை முறையில பார்க்கலாம் அதற்கும் குருஜி வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை தான் சொல்லுவேன் நான் என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்க சொல்கிற நம்பர்லேருந்து ரேண்டமாக எங்களுக்கு ஒரு ஆறுட லக்னம் கிடைக்கிறது லக்னத்துக்கு அந்த நிகழ்வை எடுத்துக்காட்டாக எங்களுக்கு சொல்ல முடியறது ஏன்னா அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அந்த டென்ஷன் இல்லாமல் அந்த ஜாதகர் வாழக்கூடிய ஒரு த நிலையில் நம்மளை கொண்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கரெக்டுங்களா முடியுது தான் உண்மை சொல்ல முடியும் வர கேள்விகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிகழ்வை இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் ஏஎல்பி பிரச்சனத்தோட தனித்தன்மை ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே அப்படின மாதிரி சொன்னீங்க அதேனது ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே அப்போ அதுக்குள்ளே ஏதாவது விஷயம் இருக்குது கண்டிப்பாக அதற்கு உண்டான கணக்கு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை ஏஎல்பி படிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நூற்றி இருபதுக்கு மேலே போகக்கூடாதா நூற்றி இருபதுக்குள்ளே தான் நூற்றி இருபதுக்கு மேலே வேண்டாம் ஓகே ஓகே இப்போ சோழி இந்த இந்த பிரச்சனம் ஆமா சோழியை உருட்டி பார்க்கப்படுது அது ஏன் அப்படி சோழி நாங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்க வர்றீங்க எங்கேருந்தோ கேக்குறீங்க வந்து நேர்ல தான் வேணும் அப்படிங்கிற பிரச்சனை முறைகளை நீங்க தவிர்த்துருவீங்க கரெக்டுங்களா ஆனா இப்போ நீங்க எங்கேயோ இருக்கீங்க ஃபோன் மூலமா தான் நீங்க கேட்குறீங்க நீங்க கேட்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணுமா நேர்ல வந்துதான் பார்க்கணுங்கிற மன உருத்தம் வேணுமா எது வேணும் உங்களுக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கேன் வேற வேற இடங்கள்ல இருக்கிறாங்க இப்போ நீங்க சென்னையில ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் உடனடியாக பதில் உங்களுக்கு தேவையா நேர்ல வந்து பார்த்து அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு உங்களுக்கு பதில் தேவையா உடனடியாக வேணும் அப்ப நாங்க போன்லயே சொல்றோம் அதற்கு நீங்க பிரச்சனை தான் சொல்லணும் இல்லை உங்கள்ட ஒரு நம்பரை வாங்கிட்டு அதற்கு நாங்க கேள்விகள் கேட்குறோம் நீங்க பதில் சொல்றீங்க அந்த நம்பர்ல இருந்தே நாங்க பிரச்சனை சொல்றோம் அது கரெக்டா இருக்கு தான் உண்மை அப்ப எவ்வளோ நேர எளிமை உங்களோட டென்ஷன் நாங்கள் குறைக்கிறோம் கரெக்டுங்களா அதற்கு எங்கள் குருஜி கண்டுபிடிச்ச மெத்தட் தான் ஏஎல்பி பிரஷ்னம் ஜோதிடம் அப்படிங்கறது ரொம்ப ஒரு எளிமையான முறை அதை ஒரு பிரசன்னம் போட்டே வந்துட்டு ஒருத்தருக்கு ஜாதகத்தையும் கணிக்க முடியுமா கண்டிப்பாக நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுலேருந்து ரிலேட்டடாக ஃபுல்லா சொல்ல முடியும் அந்த நூத்தி இருபதுக்குள்ள நம்பர் சொன்னா நீங்க சொல்லுங்க நான் கணிச்சு சொல்றேன் ஓஹோ சூப்பர் ஓகே ஓகே இப்ப வந்து இவ்ளோ தூரம் சொல்றீங்க இங்க ஏஎல்பியினுடைய மகத்துவத்தை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க கண்டுபிடிச்சவர் யாரு இது எப்படி கண்டுபிடிச்சாரு நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா லக்னம் வளருகிறது அதற்கு ஒரு உதாரணம் அப்படிங்கறது சொல்லுவோம் இப்ப வந்து நான் வந்து பிறந்த ஊர் அப்படிங்கறது திருச்செந்தூர் சரிங்களா நான் வாழ்ற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து திருவனந்தபுரத்துல நான் இருக்கிறேன் இப்போ இப்ப நான் அங்க வந்து பேசின்னு இருக்கிறது சென்னையில கரெக்டுங்களா இதுதான் என்னோட எங்களோட ஏல்பி மெத்தடுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிற அப்படிங்கிறதே சொல்லுவோம் இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து பொதுவுடை மூர்த்தி சார் ஓகேங்களா அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா பாயர் வந்து சிங்காரவேலன் பத்மாவதி அவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்திருக்காங்க பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவங்க பிறந்த ஊர் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க பதினான்கு வருட அனுபவம் அவரோட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது ஒரு ஒரு நார்மல் ஜோதிடம் ஒரு கணக்கு முறையை நமக்கு வரலைன்னா ஒரு நாள் மொத்தமும் நம்ம கஷ்டப்படுவோம் ரைட்டிங்களா எக்ஸாம்பிள் ஒரு டென்த்து கணக்கு நம்ம செய்ய வரலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிப்போம் ஒரு ஜோதிட முறை ஒரு வாழ்க்கை முறை சில கணக்கு வகைகள் அவங்க ரொம்ப 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 பர்ஃபெக்டாக பண்ணி 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 அதாவது இந்த நட்சத்திர புள்ளிகள் இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தரும்னு நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு கணக்கு முறைகள் நீங்கள் பிரஷ்னம் கேட்டால் பிரச்சனம் என் கணிதம் கேட்டிங்கன்னா என் கணிதம் இப்போ நீங்கள் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லைங்களா நான் ஒரு கலர் டிரஸ் போட்டிருக்கேன் இது எனக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அது ஏல்பி லக்னத்திற்கு அது எப்படி அவங்களுக்கு பலன் தருது அப்படிங்கிற நிறைய இது நம்ம சும்மா சொல்றோம் ஜாதகம் பிரஷ்னம் அப்படிங்கிறது சொல்றோம் கரெக்ட்டுங்களா ஆனா எங்க சார் வந்து ஒரு நிறைய கால ஆராய்ச்சி இப்படிதான் இருக்கும் இப்படி தான் இருந்தது இது சரி வரல இது சரியாக்கணும் அப்படிங்கிற முறையில் பதினான்கு வருட அனுபவத்தை சார் வந்து இந்த ஜோதிட முறையில் கொண்டு வந்திருக்காங்க தான் கொண்டு வந்ததை தான் மற்றும் வச்சுக்காம எல்லாருக்கும் அதை தெரிவுபடுத்தணும் எல்லாரும் அதை உணரணும் அப்படிங்கறத சாரோட ஒரு பெரிய கான்செப்ட்னே சொல்லலாம் ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் கரெக்டுங்களா அது நீங்கள் யாருக்குமே கொடுக்காமல் இருக்கலாம் கரெக்டுங்களா ஆனால் சார் அப்படி கிடையாது நிறைய பேருக்கு அள்ளி வாரி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அதோட வாழ்க்கை முறை தான் என்னோட வாழ்க்கைன்னே நான் சொல்லுவேன் நான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் வாழும் ஒரு இடம் இப்போ வந்து வாழ வைக்கிறது ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஒரு எல்பி மத்தோட ஒரு கணித முறைகள் அப்படிங்கிறது வளர்ந்த லக்னம் வளரும் லக்னம் மாறும் லக்னம் மாறும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு ஒரு படிநிலைகளாக எல்பி லக்னம் வளரும் போது நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுறது அதற்கு வந்து இந்த எல்பி அக்ஷய லக்ன பத்ததி முறை அப்படிங்கறது தான் உதாரணம் அதுல வந்து நீங்க பிரஷ்னம் ஜோதிடம் அப்படிங்கறத சொல்றீங்க நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட் கொண்டு அதுல சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என் கணிதம் ஷேர் மார்க்கெட் நியூமராலஜி அதே மாதிரி அன்னைக்கு வந்து பேர் பொருத்தம் பார்ப்பாங்க கரெக்டுங்களா நியூமராலஜியும் வந்து எல்பில கணிக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்க ஃபோன் நம்பர் உங்க லக்னத்திற்கு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தருது அப்படிங்கிறதும் நம்ம ஏல்பி மெத்தட்ல சொல்லலாம் வாஸ்து கழிக்க முடியும் கண்டிப்பாக முடியும் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சே சொல்லலாம் ஏல்பிக்கு உங்களோட வீடு எப்படி இருக்கு வீட்டோட கிரகநிலைகள் அதாவது அதோட தன்மைகள் எப்படி இருக்கு உங்களுக்கு எது அனுபவம் எதுவும் அனுபவம் இல்லை சிலர் வந்து சமைப்பாங்க என்னன்னாலும் டேஸ்ட்டே இருக்காது சிலர் வீடுகளில் வந்து கிச்சன் வந்து எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு அனுபவ குணங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது அங்கே உட்காரவே முடியாது ஏதாட்டும் சின்ன டிஃபால்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பெரிய வீடாக இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது அங்கே தட்டுப்படும் கரெக்டுங்களா ஏஎல்பியில் ரொம்ப எளிமையாக சொல்லலாம் இந்த மாதிரி தான் உங்களோட வீட்டு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லலாம் ரொம்ப எளிமையா வந்து சார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அதை வந்து அனுபவமாக உணர்ந்து தன்னோட வாழ்க்கை பயணங்களை மாற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ எனக்கு அடுத்து இன்னொரு டவுட் அப்படின்னா ஏஎல்பியில் வந்து ஒரு பரிகாரம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சு முடிச்சுடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஜோதிடர்கிட்ட போய்ட்டு அந்த ஜோதிடர்கிட்ட அந்த ஜாதகத்தை காட்டும் போது அந்த பரிகாரம் செஞ்சதுக்கான விஷயம் அதில் தெரியுமா நீங்கள் ஏஎல்பியில் ரொம்ப பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது தான் கிடையாது நீங்கள் சொல்றீங்க பரிகாரம் அப்படிங்கிறது இப்ப நான் முதல்ல சொன்னேன் நான் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பிரச்சனைகளை நீங்க தடுக்க நினைப்பீங்களா இல்லன்னா அத வந்து வரக்கூடிய வழிமுறைகளை தற்காத்துக்குள்ள நினைப்பீங்களா கிடையாது கரெக்ட்டுங்களா எந்த காலகட்டத்துல எது நடக்கும் எப்படி நடக்கும் அதை நான் உணர்ந்துட்டேன்னா என்னோட பிரச்சனைகள் நான் சமாளிக்க கூடிய தன்மை அப்படிங்கறது அந்த ஜாதகருக்கு நடக்கும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க நான் பண்ண போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் உங்களோட முதல் போடலாமா நான் என்னோட அறிவு திறமை யூஸ் பண்ணலாமா நீங்கள் முதல் போடணும் நான் என்னோட புத்தி யூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா ரெண்டு பேருமே மாற்றி பண்ணுறோம் அப்போ நம்ம ஜாதகம் ஏல்பி முறையில் நமக்கு சொல்ல முடிகிறது நீங்கள் முதல் போடாதீங்க நீங்கள் முதல் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ அந்த முதலீடுகள் யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தடுக்கிறோம் ரைட்டுங்களா தடுத்து நிறுத்த முடியாது தடுக்கிறோம் ஆனால் அங்கே அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் என்னோட மென்டாலிட்டி நான் மைண்ட் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் என்னை பணத்தை கொடுக்க சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் நீங்கள் வந்து லேசி ஒர்க் பணம் கொடுத்துர்லாம் எனக்கு வந்து அங்கே மைண்ட் ப்ரெஷர் இல்லைன்னு ரெண்டு பேரையும் நான் மாற்றி விடுறேன் அந்த அழுத்தத்தை கடன் வர்றது மூலமாக தடுக்கிறேன் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படினாலும் அந்த ப்ரெஷரை அனுபவிக்கிறீங்க ஆனால் பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு சிறு பிரச்சனைகளாக உங்களுக்கு கொடுக்குறோம் கரெக்டுங்களா வாழ வாழற முறைகள் அப்படிங்கறதுதான் சொல்றோமே தவிர பிரச்சனை அப்படிங்கிறது சின்னதா இருக்கத்தான் செய்யும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறது சொல்றோம் எப்படி சமாளிக்கும் சமாளிக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கோம்ல பரிகாரமே கிடையாதுன்றீங்களா இருக்குது இங்க வந்து பரிகாரங்களை வந்து ரொம்ப எளிமையா சொல்லலாம் கர்மா அப்படிங்கறது சொல்லுவோம் நம்ம வாழ வந்த வழி என்னது எந்த வழியில நம்ம கர்மாவை கழிக்கிறோம் அப்படிங்கிறது நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமா எந்த கர்மாவை நம்ம கழிக்க வந்திருக்கோம் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது எல் பி படித்த மாணவர்களுக்கு தெரியும் அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லலாம் பார்க்கும் நண்பர்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் அப்படிங்கறது உண்மை பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கோவிலுக்கு போக சொல்றது அந்த மாதிரியான கோவிலுக்கு போக சொல்றது வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாந்தை தாய் தந்தை எடுத்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு வியாபாரம் நல்லா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க

தொழில் நல்லா இருக்கணுமா அவங்க அம்மா பாட்டை போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அதுதான் அவங்களுக்கு முதல் பரிகாரம் இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க யாரும் அவங்க அம்மா பாட்டை ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு கொஞ்சம் வரைட்டை சொல்ல சொல்லுங்க அம்மா அப்பாவே கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அங்கே தாய் தந்தை குடும்பங்கிறதா மணந்துடுறாங்க கரெக்டுங்களா இங்க நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க அங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்குறதா பரிகாரம் இதை உங்களால பண்ண முடியுமா முடியாதா கோவிலுக்கு போய் ஓடுறீங்க கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை நான் பட் வீட்ல இருக்கிறதே ஒண்ணு அதை விட்டுட்டு ஏன் வெளியில் போய் தேடுறீங்கிறேன் நான் உங்களால் பண்ண முடியுமா தாய் தந்தையிட்ட யார் இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க எந்த நண்பர்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டீனேஜாக யார் வாங்குகிறாங்க கிடையாது மறந்துடுறாங்க கோவிலுக்கு போனா பண்றாங்க அம்மா அப்பா காலில் விழுந்து எந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்குதுன்னு சொல்லுங்க அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களோட அவங்களோட நல்லா இருக்கு அப்படிங்கிறத பெற்றோர்களை கட்டி அணைச்சு கொண்டு போறாங்களோ அந்த ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சமாளிக்கக்கூடிய தன்மையும் மனோ பக்கமும் நிறைய இருக்கு அப்படிங்கறதா உண்மை இப்ப பரிகாரம் நா நீங்க சொன்னீங்களா நீங்க தான் சொன்னீங்க சொல்ல வச்சது யாரு நீங்க இதை உணர்றீங்களா உணர முடிகிறதா அப்போ அம்மா அப்பா இல்லாத என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் தாய் தந்தையடுத்து யார் ரொம்ப பற்றுல இருக்காங்க அவங்களோட போட்டோ வச்சு வணங்கலாம் அவங்கள அம்மா அப்பாவாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்துலயே இருப்பாங்க அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கலாம்ல வாழும் தெய்வங்கள் தான மறைந்த தெய்வங்களும் வாழும் தெய்வங்கள் முன்னோர்கள் அப்படிங்கறது சொல்லுவோம் பித்ருக்களுக்கு காரியம் செய்யறீங்க கரெக்ட்டுங்களா செய்றீங்களா செய்யறாங்களா நிறைய பேர் அவங்க நல்லா இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க தாய் தந்தை இருக்கிறவங்க அவங்க வணங்கலாம் இல்லாதவர்கள் அவர்கள் வயதுடையவர்களை யாரோ அவங்கள மதித்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வேண்டுறீங்க என்னோட வேண்டுதல் பெருசாகுமா உங்களோட வேண்டுதல் நிறைய இருக்குமா ப்ளஸ் பாயிண்ட் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களோட வேண்டுதல்கள் தான் அதிகமான பலங்கிறது எனக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா எனக்கு நான் வேண்டுறது சுயநலம் எனக்காக நீங்கள் வேண்டதுங்கிறது அதிகமான ஒரு நலம் கரெக்ட்டுங்களா பொதுநலம் தான் அதிகமாக எனக்கு வலு கொடுக்கிறது கண்டிப்பாக ஆத்மார்த்தமான பரிகாரம் எளிமையான பரிகாரம் விட ஆத்மார்த்தமான உணர்ந்து செய்யற பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதிகமான பலன் கொடுக்குது அது அதிகமான பலன் அழிக்கிறது தான் உண்மை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு அவர் சொன்ன நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சோழி பிரசன்ன முறையில் அவருக்கு கணிக்க முடியுமான்னு சொல்லுங்க அவர் சொன்ன நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற வந்து தொழிலை வந்துட்டு மென்மேலும் சிறக்க முடியுமா இல்லை வேறு தொழில் ஏதாவது பண்ண முடியுமா இல்லை தொழில அதாவது அப்டேஷன் இருக்குமா சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார் சரி ஒரு ஜாதகர் தொழில் மாற்றம் இருக்குதா கரெக்டுங்களா ஆமாம் அதே மாதிரி இந்த தொழில சிறக்க முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி சரி அவரோட வயது என்னது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அவர் சொன்ன நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது இந்த நேரத்திற்கு அவருக்காக ஒரு பிரச்சனை போடலாம் சரிங்களா அவருக்கு ஆரூட லக்னம் அப்படிங்கிறது அவர் கேட்ட நேரத்துக்கு ஆரூட லக்னம் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பி படிக்கிறவங்க நம்ம நார்மல் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை புரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு ஆரூட லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாக வருகிறது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திலே வந்து உட்காந்துருக்க அந்த ஜாதகிட்ட கேளுங்க வேற ஏதாட்டி தொழில் ஆஃபர் அவருக்கு தேடி வந்திருக்கான்னு கேளுங்க அது மாதிரி இருக்கிற தொழில்ல ஒரு அழுத்தம் தூக்கமின்மை வருமான குறைவு அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது இருக்குதான்னு கேளுங்க அது மாதிரி இந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் தொழில்னால இருக்குது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அவர்கிட்ட இருக்குதான்னு கேளுங்க இவரு ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணணும்னு நினைக்கிறாரு அகெய்ன் ஃபாரின் கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸில் போகணும் போய் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது அது இன்னும் சில காலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓ வெளிநாடு வெளிநாடுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது கேட்டு பாருங்க அவர்ட்ட இருக்குதா அந்த மாதிரி எண்ணம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க சொந்த தொழில் தொடங்குவாரு இவரு சொந்த தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் பிராடா பண்ணணும்னு நினைக்கிறாரு லார்ஜ் இன்வெஸ்ட்மென்ட் வேணும் லோன் வாங்கி கொஞ்சம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போதைக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஏன்னா இப்ப அவரு நிலை இல்லாத ஒரு மனத்துல தான் இருக்கிறாரு அதனால இப்போதைக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு இல்ல கம்மியா தான் இருக்குது ஓகே 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 இவர் வந்து ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் அப்ப எல்லாருக்குமே வந்து ஏஎல்பி முறை வந்து சூட்டபிள் ஆகும் இல்லைங்களா என் மதமாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய கேள்விங்கிறது பதில் மட்டும்தான் உண்மை இப்போ நம்ம சொன்ன பதில்கள் எதாட்டி மாற்றம் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்பாருங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பிரசனை வந்து நூற்றுக்கு நூறு கரெக்டு தான் மேடம் ஆக்சுவலாக அந்த பையன் கிட்ட நான் பேசியிருக்கேன் அவரோட தாட்டு இந்த மாதிரி தான் இருந்தது நூற்றுக்கு நூறு உண்மையாக தான் இருக்குது ரொம்ப அக்யூரட்டான ஒரு தீர்வை வந்து நேர்லேயே சொல்லிட்டீங்க லைவாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் ஏஎல்பியோட மேஜிக் இது இதுக்கு வந்து பொதுவுடைமூர்த்தி சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு பிரச்சனம்ங்கிறது இருக்குது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்ல முடியும் தான் இங்கே எடுத்துக்காட்டு ஏன் உங்கள்கிட்டே கேட்டேன் லைவாக கேட்டேன் அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு இது தெரியணும் ஏஎல்பி வந்து லைவ் ரிப்போர்ட்டு தான் கொடுக்கும் இங்கே எந்த ஒளிவு முறைகளும் இல்லை கிரகங்களை என்ன இருக்கோ அதை வச்சு இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இந்த கேள்வியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவர் சந்திப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேங்களா அதற்காகத்தான் லைவ் பிரச்சனம் அப்படிங்கிறது போடப்பட்டது நீங்களே சொல்லிட்டீங்க ஏஎல்பி சம்பந்தமா நிறைய தெளிவான விளக்கங்களையும் பிரசனம் சம்பந்தமா நிறைய விஷயங்களையும் நிறைய ஆச்சரியமான தகவல்களையும் நம்ம கூட வந்து உமா வெங்கட் மேடம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்